ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாக பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 3 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன், லெமன் 1/2 எடுத்து பிழிஞ்சிக்கோங்க. இதில் வாட்டர் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். சட்டியில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே பன்னீர் போடுங்க, இல்லைன்னா கீழே போய் ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.